நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொதுப்பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசியில் பிறந்த, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2021ஆம் வருஷம் வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுப்பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இறையொருள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது ஓரளவுக்கும் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களை அறியாத உற்சாகம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும். எதிர்பாராத இடங்களில், அது எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதமாக அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு இருக்கார். ஸோ ஃபைனான்சியலாக பெரிய பிரச்சனை ஒன்றும் உங்களுக்கு இல்லை, வருமானம் நல்லா வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது, அதுக்கு தகுந்த செலவினங்களும் இருக்கும். ஸோ 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். ஸோ கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரைஸ் ஆகும். முதலே சொன்னது வரை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது விரயம் நஷ்டம் இருக்குது. 3ஆம் இடத்துல குரு, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமில்லை, இது வரைக்கும் ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருந்தேன்னா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். சகோதர சகோதரிகளாக நன்மை, அது மட்டுமில்ல நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும், நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலர் ஆன்லைனில் கரஸில் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் மேலே உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றிகரமாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத ட்ராவல் ஒரு சிலருக்கு உண்டு, அந்த ட்ராவல் பெரும்பாலும் நஷ்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. 4ஆம் அதிபதி குரு 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி பார்க்குற போது நீங்கள் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எதாக இருந்தால் அது நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும், அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட 4ஆம் அதிபதி குரு 3ல இருக்கிறனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உண்டு. அறுவடை பெரிய லெவலில் லாபம் இல்லைனாலும் கூட பெருசாக நஷ்டம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, அல்லது லார்ஜ் ஸ்கேல் அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும், அந்த உற்பத்தி நல்ல விதமாக சேல்ஸ் ஆகும், அதனால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ல இருக்கார். அப்படி இருந்தாலும் மாதத்தின் மத்தியம வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, குறிப்பாக காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும், அது சக்ஸஸில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. நீங்கள் ஒரு இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலர் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும். அது மட்டுமில்ல, கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம், பெயர் புகழ் இருக்குது. அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் அண்ட் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் மாதத்தின் மத்தியம வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இது கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலத்தில்
அஞ்சாம் இடத்துல கூடிய செவ்வாயே உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பு இந்த கடத்தில் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பணம் பொருள் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் பொருள் களவு போவதற்கு அல்லது காணாமல் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆறாம் இடம் சர்வீஸ். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும், வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதில் வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மை இருக்குது. ப்ரொமோஷன் எதுவும் வராமல் இருக்குது அல்லது என்ன எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும், லோன் அதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக அதை வாங்கினோமோ அந்த பர்பஸ் இந்த மாதம் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். அது மட்டும் இல்லை, ஆறாம் இடம் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும். சூரியன் ரக ஆறாம் இடத்துல இருக்குது. அன்ஐடென்டிஃபை டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. உடலில் இனம் காண முடியாத வியாதி, இந்த ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐங்கெல்லாம் கட்டுப்படாது. கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. ஏழாம் இடத்துல செவ்வாய், அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ அப்படி இருந்தாலே உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, கவனமாக இருங்க. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டுமே லாபகரமாக இருக்குது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைய வேண்டிய காலம் இருக்குது. இருந்தால் கூட உங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லை. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த துறை, அந்த தொழில் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய பத்தாம் அதிபதி புதன் உங்களுக்கு முதல்ல ஆறில் இருக்கார், அப்புறம் ஏழில் இருக்கார். கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் ஒரு சிலருக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு அதுவுமே நல்லாவே இருந்துட்டுருக்கு. ஏழில் செவ்வாய், எட்டில் செவ்வாய் இருக்கார். நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். ரெண்டாம் இடத்துல சனி பகவான். முதலே சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் டாக் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வாயை விட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் ராகு, உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பண வரவு, பொருள் வரவு உண்டு. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்தில் நல்லா இருக்குது. மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதனால் ஒரு செப்பரேஷன், பிரிவு, பிரச்சனை, போராட்டம் ஒரு சிலருக்கு உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். மூன்றாம் இடத்தில் குரு. எப்பயெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுதலோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புவார். அது உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் லாபகரமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் சொந்த தொழில் ஒன்றுக்கு மேற்பட்டத்தில் வைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டுமே அதை பற்றி நீங்கள் பண்ணணும். இல்லைனா இருக்கிற தொழிலில் கண்டினியூ பண்ணுங்கள். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சில மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வருமானம் நல்லா இருக்குது. அதோட நீங்கள் டிஜிட்டல் லைனில் இருக்கிறீங்க, அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, ஐடி லைனில் இருக்கீங்க, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமையே வச்சுங்க. இன்னுமே அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. குழந்தைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை, ஸ்ட்ரகிள், போராட்டம் இது இருக்குது. அதனால் என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. மொத்தத்தில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இந்த மாதம் நிறைய கூட்டுங்க. அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆறாம் இடத்துல சூரியன் ராகு. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் எல்லாத்திலிருந்தும் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. தெய்வ அனுகூலம் அதை மாத்திரம் நீங்கள் கூட்டுங்க. இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.